Shanti, Elorum Baba Nenela, Gushikushar Kingla, Padana in the Path, Rendair Tero, and Remodel and Telepe, Enimiana Koran de Gale Chinachina Vishet Kalam, Manasuran Jeporadu, Andaluk Menmear Kurduguda, Dega Bimananda, Anala, Kochiker, the Arur, the Sandaporadu, the Mary Asura Samaskarame, Koining Lakerka Kodad. Sukadukamana, Omanam, Elatin Sagichigam. எல்லாத்துலேயும் ஒரே ஒரே சீராக தான் நமக்கு தெரியணும். எது நடந்தாலும் உங்கள் மனமநிலை ஒரே சீராக இருக்கணும். கேள்வி: சேவை அதிவேகத்தில் போக முடியாமல் தளர்ந்து போகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா, எப்போ வந்து தேக உணர்வுனால் மற்றவர்களுடைய பலகீனத்தை பார்க்குறீங்களோ அப்போ தான் சேவை தளர்ந்து போயிடுது இல்லையா. ஸோ அந்த பலகீனம் அவர் கோபப்படுறாரு, இப்படி பண்ணுறாரு, அவருக்கு நமக்கு செட் ஆகாது, அப்போ எப்படி சேவை நடக்கும்? சேவை நடக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேஷ குணம், அதேமாதிரி பலகீனமும் இருக்கும். நம்ம அதை பார்க்காம விசேஷ குணத்தை மட்டும் பார்க்கணும். ஸோ ஒருத்தரோட ஒத்து போகலை அப்படின்னு சொல்கிறதே தேக அபிமானந்தான். அதனால் நான் இவரோடலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது முள்ளாகிறது, ஸ்ரீமத்தை மீறுறது, கட்டளையை மீறுவது, பாபாவுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆன்மீக சேனை இல்லையா, ஆன்மீக மிலிட்ரி. மிலிட்ரியில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா செய்யணும் இல்லையா. இப்போ போர் வருது, உடனே வேணா டக்குனு வீட்டிலருந்து வந்துடணும். என்ன இருந்தாலும் சரி, அம்மாவே இறந்து கிடந்தாலும் வந்து தான் ஆகணும். ஸோ அதேமாரி தான் இங்கேயும் பாபா ஒரு கட்டளை கொடுக்குறாரு அப்படின்னா உள்ளே நையான்ட்டு டக்குன்னு அதை நடைமுறைப்படுத்தணும். எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. ஸோ அதில் நம்ம மிலிட்ரியை மிலிட்ரின்றதும் சதா ஞாபகம் இருக்கணும். அதுக்கு தான் பாபா பேட்ச் குத்தி இருக்க சொல்கிறார் எப்போவும் இல்லையா. அப்போ மிலிட்ரின்றது ஞாபகம் இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை முதல்ல சொல்லிக் கொடுக்குறது என்னது, உங்களை ஆத்மான்னு உணருங்க. இதுதான் முதல் பாடம், பாலப்பாடம். தேக உணர்வை விட்டுடுங்க, ஆத்மா அபிமானி ஆகுங்க. நான் ஆத்மா, நான் எப்போ ஆத்மா உணர்வுடையவரான ஆகிறேனோ அப்போ தான் அப்பாவை என்னால் நினைக்க முடியும். கரெக்டு தானே? ஒலிப்புள்ளியாக இருந்தாலே இன்னொரு ஒலிப்புள்ளி ஞாபகம் வரும். அதை மறந்தால் தானாகவே தேகன்ற உணர்வில் தான் இயல்பாகவே இருப்பீங்க. அப்போ மற்ற தேகதாரியை தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் முதல் படம் என்ன, நான் ஆத்மா அப்படின்னு உணரணும். ஸோ கலியுகவாசிகள் தேக உணர்வில் இருக்கிறாங்க, அது அஞ்ஞான மார்க்கம், இது ஞான மார்க்கம். ஒரே ஒரு சிவத்தந்தை தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பவர். அந்த சத்கதி வல்லல் சிவத்தந்தை தான் இப்போ உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார், சத்கதிக்கான ஞானத்தை கொடுக்குறார். அவர் நிராகாரராக இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், நம்மளை மாதிரி மனித உடல் அவருக்கு கிடையாது. மனித உடல் கொண்ட யாருமே கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஆத்மாக்களும் உண்மையில் நிராகாரர்கள் தான். ஆனால் அவங்க தேக உணர்வில் வந்துட்டதுனால தான் ஆத்மான்றதே மறந்துட்டாங்க இல்லையா. உடல் உடல்ன்ற உணர்வுலே இருக்கிறாங்க. இறக்கும்போது தான் யோசிக்கிறாங்க, உடம்பு இங்கேயே தான் இருக்குது, ஏந்திரி ஏந்திரி எப்படி ஏந்திரிக்கும், இவ்வளோ நேரம் அந்த உடலை எழுப்பின ஆத்மா பிரிஞ்சிடுச்சே. ஸோ மற்ற நேரம் ஃபுல்லாக ஆத்மான்றதே மறந்துடுறாங்க. பாபா சொல்கிறார், ஆத்மா உடலை விட்டு இப்போ வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு, பரந்தாமத்துக்கு போகணும், ஆத்மா தான் போகணும். அதனால தான் உங்களை ஆத்மானு உணருங்க. உங்களை ஆத்மானு உணர்ந்தால்தான் நீங்கள் அப்பாவையும் நினைக்க முடியும், உங்களுடைய பல ஜென்மத்து பாவமும் எரியும் இல்லையா. ஆத்மானு உணர்ந்தால் தான் அப்பா நினைவு வரும், அப்பா நினைவு வந்தால் தான் பாவம் எரியும். வேறு வழியே கிடையாது பாவத்தை எரிக்கிறதுக்கு. ஆத்மா தான் அழுக்காகி இருக்குது, அதே ஆத்மா தான் இப்போ தூய்மை ஆகணும், ஆகிட்டு இருக்குது. பாபா நினைவில் இருந்து தூய்மையான ஆத்மாக்களும் சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் தான் இருப்பாங்க. பிறகு துவாபரகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது, ஆத்மாக்கள் அழுக்காகுது. இது அழகாக ஏணிப்படி சித்திரத்தில் விளக்கி இருக்கிறோம். எப்படி தூய்மையாக இருந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை இழக்குது, அழுக்காகுது அப்படின்னு.
அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் இருந்த பொழுது நாம் தூய்மையாக இருந்தோம். அதை நிர்வாண தாமம் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு கலியுகத்தில் நீங்கள் அழுக்காகும் பொழுது தான் பதித்த பாவனா வா அப்படின்னு அழுதுங்க. ஸோ எல்லா ஆத்மாக்களும் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? பரந்தாமத்தில் இருந்துச்சு. பரந்தாமத்தில் இருக்கும்போது எல்லாமே தூய்மையாக தான் இருந்தோம். ஸோ அதை பரந்தாமம்னு சொல்லலாம், சாந்தி தாமம்னு சொல்லலாம், நிர்வாண தாமம்னு சொல்லலாம். பரந்தாமம் இல்லையா, இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய உலகம், பரனா விலகி இருக்கக்கூடிய. சாந்தி தாமம் அமைதியாக இருக்கிறதுனால. நிர்வாண தாமம் சத்தத்தை கடந்த அப்படின்னு அர்த்தம். வான்னா சத்தம், நிர்வாணம்னா சத்தத்தை கடந்த இடம். பிறகு இங்கே வந்து பல ஜென்மம் எடுத்து கலியுகத்துக்கு வரும் பொழுது நாம் அழுக்காகிடுறோம். அழுக்கானாலே துக்கம் வரும். துக்கம் வந்தோடனே அழுகிறோம், பதித்த பாவனாவா எங்களை தூய்மையாக்கு அப்படின்ட்டு. பாபாசுரர், குழந்தைகளே, அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்கக்கூடிய ஞானத்தை நான் மட்டுமே கொடுக்க முடியும். வேறு யார்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. நான் வர்றதே கல்பத்தில் ஒரு தடவை தான். நான் போனவுடனே இந்த ஞானமும் மறைஞ்சிடும். ஏன்னா உலகமும் அழிஞ்சிருது இல்லையா. ஸோ பாபாவே வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மனிதர்கள் பலவிதமான வேத சாஸ்திரங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வேத சாஸ்திரங்கள்லாம் பக்தியில் உருவாக்குறாங்க. சத்தியுகத்தில் வேத சாஸ்திரங்களே கிடையாது. அந்த பக்தியின் அம்சம் கூட அங்கே இருக்காது. ஆனால் ஞானம் எதுலேயும் கிடையாது. ஞானம் வேறு, பக்தி வேறு. என் மூலமாக மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்குது. அதன் மூலமாக தான் அழுக்காக இருக்கிற நீங்கள் தூய்மையாகிறீங்க. ஸோ அப்போ பாபா வர்றது சங்கமேகத்தில் மட்டுமே. இது மட்டும்தான் தூய்மையாகிறதுக்கான நேரம். ஸோ புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது என்னையா வயசானவன் போக வேண்டிய இடத்துக்கு இப்போ போகிறேன்னு வாங்க. ஸோ அப்படின்னு அர்த்தம், ஆத்மா தன்னுடைய இறுதி நேரத்தில் போக வேண்டிய இடம் எது? இது தான் இல்லையா. கங்கையில் போய் குளிச்சா பாவம் போகாது, வயசானவங்க போகிறாங்க. ஸோ ஆத்மா வயோதிக நிலையில் இப்போ இருக்குது. இப்போ ஞானக்கடலே வந்து நம்மளை குளிப்பாட்டி தூய்மையாக்குறார். ஞானக்கடலில் மூழ்கடிச்சு அதுதான் கிறிஸ்தவர்கள் கூட ஞானஸ்நானம் தண்ணியில் முக்கியம் எடுக்கிறாங்க. ஞானத்தின் விஷயத்தை ஸ்தூலமான தண்ணிக்கு கொடுத்துட்டாங்க. தூய்மையான உலகம் கண்டிப்பாக உருவாகணும், உருவாகியே தீரும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகணும். உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் பாபா வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். அசுரகுணம் இருக்கக்கூடாது. கோச்சிக்கிறது, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, அழுவுறது, சண்டை போடுறது, இது எல்லாம் அசுரகுணம். சுகம் துக்கம் எல்லாத்தையும் குழந்தைங்க பொறுத்துக்கணும். மான அவமானம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். சுகத்தை கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. ஏன்னா கலியுகத்தின் சுகம் உங்களை முட்டாளாக்கிடும், தேவை கிடையாது. இல்லை நமக்கு சத்தியுகம், அதை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு இருக்கணும். ஸோ ரொம்ப மென்மையாக எதுக்கெடுத்தாலும் தொட்டா சினிங்கியாக இருக்கக்கூடாது. நான் இங்கெல்லாம் இருக்க முடியாது, இவரோடலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அதுவும் தொட்டச்சினிங்கியாக இருக்கிறது. இவருடைய குணம் அப்படி இருக்குது, அவருடைய குணம் இப்படி இருக்குது அப்படியெல்லாம் வாயிலிருந்து வரக்கூடாது. உங்கள் வாயிலிருந்தும் மலர்கள் தான் வரணும் இல்லை. அப்படின்னு அர்த்தம், இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களுடைய மனசை இதமாக்குற வார்த்தைகள் தான் வரணும். ஒருபோதும் உங்கள் உதட்டிலிருந்து முட்கள் வெளிப்படக்கூடாது. நிறைய குழந்தைங்க தங்களுடைய உதட்டிலிருந்து முட்கள் வர அனுமதிக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், கோபப்படுறாங்க. ஸோ ஒருவர் மீது கோபப்படுவது கூட முள்ளாகிறது. நிறைய குழந்தைங்க ஒருவருக்கொருவர் ஒத்து போக முடியறது கிடையாது. காரணம் என்ன? தேக உணர்வில் இருக்கிறதுனால. அப்போ தேக உணர்வில் இருந்தாலே ஒருவருக்கொருவர் அவங்கவுங்களுடைய பலகீனத்தை தான் பார்க்குறாங்க. அப்போ மற்றவர்களுடைய பலகீனத்தை பார்க்கும்போது தன்னுடைய பலகீனம் அப்படியே தங்கிடுது இல்லை. தன்னுடைய பலகீனத்தை பார்த்து அதை நிவர்த்தி செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவர்கள் பலகீனத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் பலகீனம் போகாமல் போயிடும். இன்னொன்று, மற்றவர்கள் குறைய பார்க்குறதும் ஒரு பலகீனம் தான் இல்லையா. இதனால் என்ன ஆயிடுது? சேவை செய்கிற நேரத்தை வீணாக்குறீங்க. சேவை செய்ய முடியாது. பலகீனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அதே தான் உங்கள் மைண்டில் ஓடும், அதே தான் பேசுவீங்க, முடிஞ்சு போச்சு, வைப்ரேஷனும் போயிடும், சேவையும் பண்ண முடியாது. அதனால்தான் சேவை சோர்வடைஞ்சிடுது.
தளர்ந்துடுது, அதிவேகத்தில் சேவை நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, நாடகத்தில் எதுவும் பொருந்தி இருக்குதுன்னு பாபாவுக்கு தெரியுது. ஆனால் மாறணும், அப்படியே இருந்துடக்கூடாது, தன்னைத்தானே சீர்திருத்திக்கணும். மிலிட்ரி வந்து யுத்தத்துக்கு போனால் அவங்களுடைய வேலை எதிரியை சண்டை போடணும் இல்லையா? ஐயோ சண்டைக்கு போகிறது, அதெல்லாம் நான் வரலப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி வெள்ளம் வருது, பூகம்பம், இந்த மாதிரி நிவாரண பணிக்கும் மிலிட்ரியை தான் அனுப்புவாங்க. ஸோ அப்போ வந்து களப்பணியாளர்கள் செய்கிற வேலையெல்லாம் மிலிட்ரிக்காரங்க தான் பண்ணணும். சேர் வாரணும்னா அதுவும் வாரணும், எல்லாமே பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி போகலை அப்படின்னா அவங்கள சுட்டுடுவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அரசாங்கத்துடைய கட்டளைகளை கண்டிப்பாக கேட்கணும், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரியில் வந்து அதுக்கான எக்ஸாம் வைக்கும்பொழுதே அதில் காப்பி அடித்ததுக்கே வந்து அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. ஓ 3 மணி நேரம் அடித்தாங்களாம் ஒரு பையனை. ஸோ இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன் என்சிசியிலன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இப்படி அடிக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா இதுதான் ரூல்ஸ் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே, மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். அரசாங்கத்துடைய கட்டளையை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி இது ஈஸ்வரிய அரசாங்கம், இங்கேயும் நீங்கள் பாபா சொல்கிறதா அப்படியே ஃபாலோ பண்ணணும். சேவை செய்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கிறோம். ஸோ பாபா ஒரு சேவையை கொடுக்குறாருன்னா உடனடியாக போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும், எங்கே போக சொன்னாலும் சரி. ஒருவேளை நீங்கள் அப்படி ஏற்றுக்கலை அப்படின்னா பாபா அடிக்கல மாட்டார், நமக்கு தான் நஷ்டம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மிலிட்ரியை சார்ந்தவர்கள் சொல்லிக்க முடியாது, மிலிட்ரி சார்ந்தவர்கள் கிடையாதுன்றார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. நீங்கள் எல்லோருக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுப்பதற்கான பாபாவுடைய உதவியாளர்கள். உதாரணத்துக்கு ஒரு 10 மைல் தூரத்தில் ஒரு மியூசியம் திறக்கிறாங்க அப்படின்னா 10 மைலாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் அங்கே சேவை செய்யணும். ஸோ நிறைய சேவை செய்கிற இடம், கிராமம், இந்த மாதிரி இடம்லாம் பார்த்திங்கன்னா இல்லையா எந்த வசதியுமே இருக்காது, ஆனால் போய் தான் ஆகணும். ஸோ அப்படிலாம் போனால் தான் சேவை செய்ய முடியும். அதனால் அதுக்கு என்ன செலவாகும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. செலவு அப்படின்றது காசு, அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன தியாகம் பண்ணணும் அதை பற்றி கவலைப்பட, அதை பற்றி நினைக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய அரசாங்கம், அதை நடத்துகிற எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து உங்களுக்கு கட்டளை கிடைக்குது. ஸோ அவருடைய வலதுகாரமாக தர்மராஜும் இருக்கிறார். அதனால் அவர் கொடுக்குற கட்டளையை ஃபாலோ பண்ணலை, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் விழுந்துடுவீங்க. ஸ்ரீமத் என்ன சொல்லுது, உங்களுடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், காமம் இருக்கக்கூடாது, காமத்தை வெல்வதற்கான தைரியம் இருக்கணும். ஏன்னா இது பாபாவுடைய கட்டளை இல்லையா, அவ்வளோ பரிசுத்தமானவன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் பயங்கர அழகானவங்களாம் வருவாங்க, உங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிலாம் வருவாங்க. ஸோ அது புரிஞ்சுக்கணும், அது டெஸ்ட் பேப்பர், அதுவும் தேவையில்லை, அதுவும் தேவையில்லை, அதுவும் சகோதராத்மா, அதுவும் சகோதராத்மா, இதே தான் இருக்கணும். காமத்தை சுப பாவனையாக மாற்றணும். ஒருவேளை ஏன்னா இது வந்து பாபாவுடைய கட்டளை, காமத்தை வெல்லணுன்றது பாபா இல்லையா, நம்மளுடைய கமாண்டர் பாபா தான், அவருடைய கட்டளை. ஸோ பாபாவா அப்பாவா குருவா நினைக்கிற மாதிரி கமாண்டரை நினைங்க இல்லையா, நீங்கள் மிலிட்ரி இல்லையா. ஸோ அவருடைய கட்டளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சுத்தமரம் வீணாக போயிடுவீங்க, அப்போ ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாக போயிடுவீங்க. பிறகு 21 பிறவி ராஜ்ய பாக்கியமும் இழந்துடுவீங்க. பாபா சொல்கிற குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாருக்கும் என்னை தெரியாது இல்லையா. ஸோ தெரிஞ்சவங்க அவருடைய கட்டளையை தலைமையிலே வச்சு ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த கட்டளைகள் அடங்கி அந்த பெட்டியை தலையில் சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. யார் வந்து முந்தைய கல்பத்தில் பாபா குழந்தை ஆனாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. இது முற்றிலுமே புத்தம்புது விஷயங்கள், இதுதான் உண்மையிலே கீதைக்கான யுகம், சங்கம் யுகம். ஆனால் எந்த வேத சாஸ்திரத்திலும் சங்கம் யுகத்தை பற்றியே கிடையாது. ஸோ நேற்று கூட சொன்னேன் இல்லையா, அவர் சிஸ்டருக்கு அவங்க அஞ்ஞானி தான், அப்படியே ஒளி ரூபத்தில் வந்து சங்கமயுகம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துடுச்சு, பட் அவங்களுக்கு வரப்போகுது இல்லையா. ஸோ அது ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா எந்த வேதத்துலேயுமே அது கிடையாது. கீதையை வந்து துவாபர யுகத்தில் சொன்னதாக எழுதிட்டாங்க,
ஆனால் உண்மையில் சங்கமயத்தில் தானே ராஜயோகம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது யாருடைய புத்தியிலும் இல்லை. இல்லையா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ராஜயோகத்தை சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி தானே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தான் இப்போ இந்த ஞானத்தின் போதை இருக்குது. மற்றபடி மற்ற அஞ்ஞானி மனிதர்களுக்கு பக்தியின் போதை தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை கடவுளே வந்தாலும் நாங்கள் பக்தி செய்கிறத நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். எங்கள் மாமா கூட சிவனே நேரில் வந்து சொன்னாலும் நான் முருகனை தாண்டா கும்பிடுவேன் அப்படின்னு அப்படியே நேரத்தை நான் பக்தி செய்கிறத விட மாட்டேன் அப்படிங்கிறேன். ஸோ இந்த ஏணிப்படி பாரதத்தின் வீச்சு மற்றும் எழுச்சி சொல்லுது. இது நல்ல படம். இருந்தாலும் இப்படிப்பட்ட அற்புதமான படத்தை வச்சு அழகாக புரிய வச்சாலும் மனிதர்களுடைய ஞானக்கண் திறக்க மாட்டேங்குது. மாயின் போதையில் முற்றிலும் மூழ்கி கிடக்கிறாங்க, சிக்கி கிடக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஞானத்தின் போதை ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், பாபா குழந்தையாக ரொம்பட்டோம். அந்த ஞானத்தின் போதை நான் தான் நாராயணன்ற அந்த போதை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா சில வருடங்கள் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆகுது அந்த ஞானத்தின் போதை ஏறுறதுக்கு. ஏன்னா இந்த ஞான போதை ஏறும்போது தான் சுற்றி இருக்கிற எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ பார்க்குறீங்கன்னா இன்னும் அந்த போதை ஏறலைன்னு தான் அர்த்தம், அல்லது அதிகரிக்கலைன்னு அர்த்தம். முதல்ல தெய்வீக குணங்களும் தேவை இல்லையா. சுற்றி நட அதனால தான் கலியுகத்தை விட்டு எட்ட வந்துடுங்கன்றார். ஏன்னா அது மீண்டும் மீண்டும் உங்களை அசுர குணத்தையே தூண்டும். பாபா எந்த கட்டளை கொடுத்தாலும் நீங்கள் எந்த விதமான சாக்குப்போக்கும் சொல்லக்கூடாது. நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பாபாவை அவமதிக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. பாபா அமிர்த வேலை ஏந்திரிக்கிறது வந்து நிறைய கட்டளை கொடுக்குறாரு. மிலிட்ரியிலையுமே அவங்க பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் ஏந்திரிச்சு அவங்க எக்ஸசைஸ் அது மாதிரி கடுமையான வேலை செய்கிறாங்க. நமக்கு அப்படியெல்லாம் இல்லையா, ஜாலியாக கிட்டத்தட்ட ஒரு பகல் கனவு மாதிரி தான். ஆனால் நம்ம விரும்பிய கனவை காண்றோம் இல்லையா. சக்கரத்தை சுற்றுறது, பாபா கூட பேசுறது, அது குஷி குஷியாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு எல்லாமே ஜாலியான வேலை தான் பாபா கொடுக்குறாரு இல்லையா. அதையுமே பண்ணலன்னா என்ன பண்ணுறது, ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரு அப்படின்னா இது சிவபாபாவுடைய மிக உயர்ந்த கட்டளை, இதில் தான் இதை ஃபாலோ பண்ணுறதுல தான் நன்மை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் இந்த சிவபாபா. ஸோ வள்ளல் சிவபாபா ஒருபோதும் தப்பான வழி கொடுக்க மாட்டார். ஸோ அவர் கொடுக்குறாருன்னா கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நான் இவருடைய பல ஜென்மங்களின் இறுதியில் இந்த பிரம்மா உடலில் பிரவேசிக்கிறேன். ஆனால் பாருங்கள், இவரை விட அதிவேகத்தில் லக்ஷ்மி போகிறாங்க இல்லையா, அதாவது மம்மா போகிறாங்க. ஏன்னா பிரம்ம பாபாவுக்கு முன்னாடியே மம்மா சம்பூர்ணமாயிடுறாங்க இல்லையா. ஸோ பெண்கள் எப்போவுமே முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் சத்யுகத்தில் முதல்ல லக்ஷ்மி, பிறகுதான் நாராயணன். ஸோ அந்த பெண்களுடைய பேரை முன்னாடி போட்டு பின்னாடி வைக்கிறது அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. லக்ஷ்மி நாராயணன் சொல்லும்போதே லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் தான் சொல்கிறோம். இப்போ கூட மனிதர்கள் என்ன பேர் வைக்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணன் தான் பையனுக்கே பேர் வைக்கிறாங்க. நாராயணன் லக்ஷ்மினா வைக்கிறாங்க இல்லையா இல்லையா. அது அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஒருத்தருக்கே பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது ரெண்டு பேர் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. எப்படி ராஜாராணியோ அதே மாதிரி பிரஜைகளும் இல்லையா. ராஜாராணி எப்படி ராணியை முன்னுக்கு வைக்கிறாங்களோ அதே மாதிரி பிரஜைகளும் மனைவிகளை மனைவியை தான் முன்னுக்கு வைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக இப்போ ஆகணும். இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலும் ராவண ராஜ்யம் தான் நடக்குது. எல்லாருமே எங்களுக்கு ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமராஜ்யத்தை தான், அதாவது கடவுளுடைய ராஜ்யத்தை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ இப்போ ராவண ராஜ்யத்துக்கும் ராமராஜ்யத்துக்கும் இடையில் உள்ள சங்கமயம், ராமராஜ்யத்துக்கு போகிற வழி இது, வாசல் இது, சொர்க்க வாசல் இந்த சங்கமயம். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் ராவண ராஜ்யமே இருக்காது, ராவணனுடைய பேர் அடையாளமே இருக்காது. ஏன், இந்த சங்கமயத்திலே அவனை அழிச்சிடுறோம் ஃபுல்லாக இல்லையா. அழிச்சிட்டு நம்ம மட்டும் போகிறோம். எப்படி இந்த மாற்றம் நடந்தது, காமம் கோபத்திலே மூழ்கியவர்கள் காமம் கோபம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்தின் ராஜாவாக எப்படி ஆனாங்க, யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாரும் கோர இருளில் இருக்கிறாங்க. இப்போ தான் கலியுகமே ஆரம்பிச்சு இருக்குது, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, கலியுகன்ற குழந்தை தவந்துட்டு இருக்குது, இன்னும் அது எவ்வளோ 40,000 வருஷம் இருக்குது அப்படின்னு நல்லா ஆழமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க.
ஆன்மீக தந்தை தான் ஆத்மாக்களுக்கு இந்த ஆன்மீக ரகசிய ஞானத்தை புரிய வைக்கிறார், ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி கொடுக்கல, அதனால் அவர் ஒன்றும் ஆன்மீக தந்தை கிடையாது. அவர் ஞானத்தையும் கொடுக்கல, ஆஸ்தியும் கொடுக்கல. ஆஸ்தியை அப்பா கிட்ட ஞானத்தை கேட்டு அடையிறார். ஸ்ரீகிருஷ்ணர் எப்பவும் ஏ ஆன்மீக குழந்தைகளே அப்படின்னு சொல்ல மாட்டார். அதனால் நீங்கள் எப்பவுமே இதையும் எழுதுங்க, ஆன்மீக ஞானம் நிரம்பிய தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக ஞானம் கொடுக்கிறார். ஆன்மீக தந்தை ஞானக்கடல் சிவத்தந்தை ஆன்மீக குழந்தைகளாகி உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறாருன்னு எழுதுங்க. பாபா சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் இப்போ தேக உணர்வில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஆத்மான்னு யாருக்கும் தெரியல. பாபா சொல்கிறாரு, எந்த ஆத்மாவும் பிரம்ம தத்துவத்தோட ஐக்கியமாயிடாது, ஜோதியோட ஜோதியாக கலந்துடாது. ஏன்னா அப்படி கலந்துட்டால் ஆத்மா அழியுதுன்னு ஆகிடும் இல்லையா. தசரா தீபாவளியெலாம் உண்மையிலே என்னென்னு பாபா புரிய வைக்கிறார் இல்லையா. தசரா ராவணனை எரிக்கிறது, இப்போ தான் நம்ம பண்ணுறோம். அவனை எரித்த பிறகு தான் தீபாவளி இல்லையா. எல்லாரோடைய ஆத்ம தீபமும் எரியும் எங்கள் சொர்க்கத்தில். ஸோ சொர்க்கம்தான் தீபாவளி. ஸோ மனிதர்கள் இப்போ பக்தி மார்க்கத்தில் பண்ணுற அத்தனை பக்தியும் கண்மூடித்தனமான நம்பிக்கையே, பொம்மை விளையாட்டு தான், அல்லது கல்லை வழிபடுறதுன்னு சொல்லலாம் இல்லையா. அதுதான் மற்ற இதில் என்ன, கல்லை போய் பூஜை பண்ணுங்கள் விக்கிரக ஆராதனைன்னு கேவலமாக பேசுவாங்க. ஸோ தெரியாமல் பண்ணும்போது அது கண்மூடித்தனமானது தான் இல்லையா. இப்போ தான் காரணம் அவங்க கல் புத்தியுடையவர்களானதுனால கல்லு குமிடுறாங்க. இப்போ நம்ம தெய்வீக புத்தியுடையவராகவும் உயிரோட்டமான சிவத்தந்தையை நினைத்து அவர் சொல்வதை கேட்பதன் மூலமாக இப்போ நீங்கள் கல் சிலையெல்லாம் வணங்கிறது கிடையாது. ஆனால் அதை பார்த்து போதை ஏற்றிக்கிறீங்க, இது என்னுடைய சிலை அப்படின்ட்டு. ஆனால் மனிதர்கள் அந்த ஜடச்சிலை முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. பாவம், எதுவுமே அவங்களுக்கு புரியல. ஞானம் பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அரை கல்பம் ஞானம் இருக்கும், பிறகு தான் துவாபரகத்திலேருந்து பக்தி ஆரம்பிக்குது. இப்போ பக்தி முடிஞ்சு ஞானம் ஸ்டார்ட் ஆகுது. பாபா நமக்கு ஞானம் கொடுக்கிறார். ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக பக்தி விடுபடுது இல்லையா, அதுதான் பக்தியின் மீது வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தினாலே கேட்கறது இல்லையா. இப்போ கேட்கறதுக்கு எதுவும் இல்லை, உங்கள் கர்ம கணக்குப்படி தான் எல்லாம் நடக்குதுன்ற ரகசியத்தை சொல்லி பாவத்தை எரிப்பதற்கான வழியை சொல்கிற. அதன் மூலமாக இந்த உலகமே மாறுது. கலியுகத்தில் பக்தி இருக்கும், சத்தியுகத்தில் பக்தி இருக்காது. எப்படி அடுத்த யுகத்தில் எப்படி மாறிச்சு, அங்கே எல்லோரும் பூஜைக்கு தகுந்தவராக ஆகிறாங்க. எப்போ ஆனாங்க திடீர்னு சங்கம் யுகத்தில். பாபா கேட்குறாரு, குழந்தைகளே ஏன் நீங்கள் தலை வணங்குறீங்க, அரைக்கல்பமாக நீங்கள் தலையில் தரையில் தலையை தேய்ச்சி தேய்ச்சி வழுக்கையாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காசு ஃபுல்லாக செலவு பண்ணுவீங்க, ஆனால் எதுவுமே அடையலை இல்லையா. தலை தரையில் வச்சு தான் வணங்குவாங்க இல்லையா எல்லா மதத்துலேயுமே. மாயா உங்களை முற்றிலும் வழுக்கையாக்கி பயங்கரமான ஏழையாக்கிடுச்சு, ஓட்டாண்டி ஆக்கிடுச்சு. பாபா இப்போ எல்லோருடைய தலையும் நேராக்க வந்திருக்கிறார். ஸோ அதுதான் கூணியை நிமிர்த்துறது இல்லையா. ஞான அம்பு எய்து ராமர் வந்து கூணியை நிமித்துறாரு, ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் கூணி வந்து எதிராக செயல்படுது. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது இதனாலே கோச்சிக்கிட்டே நமக்கு எதிராக செயல்படுவாங்க. ஸோ அதுவும் நடக்கும். அதுக்காக தான் யுக்தியாக பாபா நினைவில் அன்பாக பணிவாக புரிய வைக்கணும் இல்லையா. அது ரொம்ப முக்கியம். ஞானத்தை விட அந்த அன்பும் ரொம்ப முக்கியம். அந்த ஆன்மீக அன்பு ப்ளஸ் பாபாவுடைய நினைவு. இல்லாட்டினா வாதம் பண்ணுவோம், வாதம் வந்து அவங்க மனசை காயப்படுத்தும், எப்படா பழிவாங்களான்னு காத்துட்ருப்பாங்க. சரி. ஸோ ஐரோப்பியவாசிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதவாசிகள் தான் முற்றிலும் தமோ குணமாக கீழானவர்களாக ஆகிட்டாங்க. மற்ற தர்மத்தினர் பிறகு தான் வராங்க, துவாபரகத்திலிருந்து தான் வராங்க. அவங்க சுகமும் கம்மியாக தான் அனுபவிக்கிறாங்க, அதனால் துக்கமும் கம்மியாக தான் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பாரதவாசிகள் ஆரம்பத்திலே வந்து அளவற்ற சுகத்தையும் அனுபவிக்கிறாங்க, பிறகு அளவற்ற துக்கத்தையும் அனுபவிக்கிறாங்க.
ஆரம்பத்தில் எவ்வளோ செல்வந்தர்களாக இருக்கிறாங்க பாரதவாசிகள், உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்த உடனே ஒன்றும் பணக்காரர்களாக இருக்கிறது இல்லை, ஆனால் நம்ம பிறக்கும் போதே தங்க ஸ்பூனில் பிறக்கிறோம், எவ்வளோ சூப்பர் பாருங்கள். ஸோ அவங்களுடைய தர்மம் வளர்ச்சி அடைந்த பிறகு தான் அவங்க பணக்காரர்களாக மாறுறாங்க மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள். ஆனால் பாரதம் தோன்றும் போதே பயங்கர பணக்காரராக இருக்குது, இப்போ இருக்கிறதுலே ஏழையாக மாறிடுச்சு. இந்த பாரதத்தில் தான் குருட்டு நம்பிக்கை உடையவர்களும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நாடகத்தில் இதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. பாபா சொல்கிறார், நான் எதை சொர்க்கமாக படைத்தேனோ அதுவே இப்போ நரகமாக மாறிடுச்சு, இல்லை நாடகத்தின்படி அப்படி மாறிடுச்சு. மனிதர்கள் குரங்கு புத்தியுடையவர்களாக மாறிட்டாங்க பாரதத்தில். நான் அவர்களை மீண்டும் கோயிலில் வைத்து பூஜிக்க தகுந்தவர்களாக மாற்றுறேன். ஸோ அந்த குரங்கு தான் ஆஞ்சநேயர்னு கும்பிடுறாங்க இல்லையா. ஸோ நம்மளை தான், ஸோ அப்படி குரங்காக இருந்தவங்க கோயிலில் வச்சு பூஜிக்க தகுந்த அளவுக்கு உயர்ந்தவராக பாபா மாற்றுறார். ஆனாலும் உடனே மாறிட முடியுமா, விகாரம் விட்டுருமா, அவ்வளோ பலமாக இருக்குது, எவ்வளோ கோபம் வருது குழந்தைங்களுக்கு. ஸோ பாபா சார், உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னால என்ன அர்த்தம், கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும், வந்தால் தானே உங்களுக்கு கோபம் இருக்குதா இல்லையான்னு தெரியும் இல்லையா. ஜென்ரலாக அஞ்ஞானத்தில் இருக்கும்போது எதுக்கெல்லாம் கோபப்பட்டீங்களோ அதுக்கெலாம் இப்போ கோபப்படவே மாட்டீங்க. அப்போ இப்போயும் கோபப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம், பயங்கரமாக அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை வரும். அதை புரிஞ்சிக்கிட்டு என்ன வந்தாலும் நான் கோபப்பட மாட்டேன், ஏன்னா நாராயணன் கோபப்பட மாட்டார். ஸோ நான் கோபப்படாமல் இருந்தால் தான் நாராயணன் ஆக முடியும். அது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும், கோபம் காமம் எல்லாமே. ஸோ முற்றிலும் இனிமையானவராக, அமைதி நிரம்பியவராக மாறணும், மிக மிக இனிமையானவராக மாறணும். கோடியில் சிலர் தான் ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ராஜா. ஸோ அதனால் மற்றவர்கள் கோபப்படுறாங்கன்னு பார்க்காதீங்க, நீங்கள் ராஜா, நீங்கள் கோபப்படக்கூடாது, அதில் கவனம் இருக்கணும். நான் உங்களை சாதாரண கலியுக மனிதன்லேருந்து ஸ்ரீ நாராயணன், சத்யுக நாராயணனாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக அஷ்டரத்தினங்களை தான் ரொம்ப நினைவு பண்ணுறாங்க, புகழ்பாடுறாங்க. ஸோ அஷ்டரத்தினங்கள் நடுவில் பாபா, மொத்தமாக சேர்த்து நவரத்ன மோதிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முதல் எட்டு பேர் தான் மதிப்போடு பாஸ் பண்ணுறாங்க எல்லா டெஸ்ட்லேயும், கொஞ்சம் கூட ஃபெயில் ஆகலை. ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் வரிசை கிரமம் இருக்குது, பட் ஆனாலும் தண்டனை அடையலை. ஆனால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அதனால் பதவியிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். தேக உணர்வை முற்றிலும் உடைக்கணும் அப்படின்னா அளவற்ற முயற்சி தேவை, சும்மா கிடையாது. திரும்ப 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 அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். நின்னா முரளி, உட்காந்தா முரளி, நடந்தா முரளின்ட்டு முரளி பாயிண்ட்டே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஆத்ம பயிற்சி ஓடிக்கிட்டே இருக்கணும், பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று பாபா சம்மந்தப்பட்ட விஷயம், சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு தேவையான விஷயம் மட்டும்தான் புத்தி ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வுலேருந்து விடுபடுவீங்க. தேக உணர்வு முற்றிலும் விடுபடணும். ஸோ எந்த அளவுக்கு விடுபடாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு தண்டனை அனுபவிப்போம் இல்லையா. அதுக்கு காரணமாக எது தேக உணர்வு பிடிச்சிட்டு இருக்குதோ அது உங்ககிட்ட விடுபடுற அளவுக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கும். சிலர் பிரம்ம தத்துவத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அந்த மாதிரி உறுதியாக இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு பிரம்மத்தில் கலக்கணுன்ற அந்த ஒரே திட சங்கல்பத்திலே உடலை விட்டுறாங்க. அப்போ அந்த வாயுமண்டலமே முற்றிலும் அமைதி ஆகிடுது இல்லை. ஏன்னா அமைதி, அந்த உடலை விடணும் அப்படிங்கிறதே அவங்களுடைய லட்சியமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய லட்சியம் சம்பூர்ணமாகணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்கு ஆத்ம உணர்வில் இருக்கணும். பெரும்பாலும் வந்து அதிகாலை நேரத்தில் அவங்க இந்த மாதிரி சரீரத்தை விடுறாங்க. இரவு பொழுதில் மனிதர்கள் காம விகாரத்தில் ஈடுபடுவாங்க. அதிகாலையில் குளிச்சுட்டு கடவுளை வணங்குறாங்க, பக்தி செய்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காம உணர்வு எதுவுமே இல்லாமல் அதிகாலையில் இருக்கிறாங்களே. ஸோ அந்த நேரம் தான் இவங்களுக்கும் அந்த மாதிரி இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உடலை விட முடியுது. ஸோ அப்போ பக்தியிலே எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள், இப்போவும் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ பாபா எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். கண்காட்சியில் அப்பாவுடைய அறிமுகத்தை, அல்ஃபா, அல்ஃபானா அப்பா இல்லையா, அல்ஃபாவுடைய அறிமுகத்தை முதல்ல கொடுங்க.
ஸோ ஆல்ஃபா அடுத்தது பீட்டா. பீட்டா வந்து ஆஸ்தி, அப்பா ஆஸ்தி. அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அப்பா கொடுக்குற ஆஸ்தியான சொர்க்க ராஜ்யத்தை பற்றி புரிய வைங்க. ஸோ இந்த ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய, இந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய தந்தை ஒரே ஒரு சிவத்தந்தை தான். அவர் நிராகாரர், அவர் தான் படைப்பவர், அவர் தான் நமக்கு சிருஷ்டியின் முதலிடை கடை ஞானத்தை இப்போ புரிய வைக்கிறார். அதே பாபா தான் சொல்கிறார், நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஸோ அதுக்கு தடையாக வரக்கூடிய அனைத்து தேகத்தின் உறவுகளையும் புத்தியிலிருந்து மறந்துடுங்க, சந்நியாசம் பண்ணுங்க இல்லையா. அப்போ நீங்கள் பாபாவை புள்ளியாக நினைக்க நினைக்க நான் புள்ளின்றதும் ஞாபகம் இருக்கும். உங்களை ஆத்மா நினச்சி பாபா நினைவு வர்றது ஒன்று, பாபாவை பார்த்தாலுமே உங்களுக்கு நானும் ஆத்மாவாக இருக்கிறேன்ற ஞாபகம் இருக்கும். ஸோ தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுருங்க, உங்களுடைய தேகத்தையும் மறங்க, உங்களை வெறும் ஆத்மா நான் அப்படின்னு உணர்ந்து நிரந்தரமாக என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் எப்போ அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய தைரியம் யாருக்கும் இருக்காது. ஏன்னா இதை சொல்கிறது கடவுள் இல்லையா. அப்போ நம்ம சொல்லலாம், இது சொல்கிறது கடவுள், கடவுளை விட புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாலே ஆஃப் ஆகிடுவாங்க இல்லையா. கடவுளோட புத்திசாலி இருக்கிறாரா, அவர் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுள் தான் சொல்கிறார், நாங்கள் எப்படி நம்புறது? கேளுங்க, ஞானத்தை கேளுங்க, அப்போ தான் புரியும். ஞானத்தை கேட்டால் தான் புரியும். ஸோ எப்போ உங்களுக்கு அப்பா மேலே நம்பிக்கை வருதோ அப்போ 84 பிறவியை பற்றி புரிய வைங்க. இல்லை ஒரு சிலருக்கு அங்கேயே நம்பிக்கை வந்துடும். ஸோ அப்போ புரிய வைங்க, முதல்ல அப்பா மேலே நிச்சய புத்தி வர வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ இந்த கல்பச்சக்கரத்தை பற்றி புரிஞ்சிக்கிறாங்களோ, அப்பாவை பற்றி புரிஞ்சிக்கிறாங்களோ, பிறகு அவங்களுக்கு எந்த கேள்வியும் இருக்காது. ஆனால் அப்பாவை பற்றி அறிமுகத்தை கொடுக்காமல் பேசுகிறது அப்பான்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இந்த ஞானத்தை நான் ஸ்டாப்பாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை தான் வீணாக்கிறீங்க, அவங்க எதுவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களுக்கு தொண்டை கட்டினது தான் மிச்சம். ஸோ அதனால் முதல்ல அப்பாவை பற்றிய விஷயத்தை எடுத்து புரிய வைங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களோட உட்காந்து பொறுமையை எளிமையாக புரிய வைங்க. யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்களோ அவங்க இதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு. யார் நல்லா புரிய வைக்கிறாங்களோ அவங்க பெரிய பெரிய மியூசியத்தில் தானே முன் வந்து சேவை செய்யணும். ஸோ உங்களுடைய சென்டரை விட்டுட்டு, இல்லை ஒரு வேலை சார்ந்த சிஸ்டர் அது மாதிரி இருந்தால் கூட உங்கள் சென்டர் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு கூட வந்து அங்கே உதவி பண்ணுங்க. சென்டர் பார்த்துக்கிறதுக்கு வேறு யாராவது பொறுப்பில் வச்சுட்டு நீங்கள் போய் சேவை செய்யுங்க. ஒருவேளை உங்களை மாதிரி யாரையுமே உங்களுக்கு சமமாக நீங்கள் உருவாக்கலை, உங்கள் சென்டரை பார்த்துக்கிறதுக்கு தகுதியாக நீங்கள் யாரையும் உருவாக்கலை அப்படின்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்த சேவையும் செய்யாதவங்கன்னு பாபா புரிஞ்சுக்குவாருன்றார். எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. சில குழந்தைங்க பாபாவுக்கு எழுதுகிறாங்க, பாபா நான் எப்படி பாபா இந்த சேவையை விட்டுட்டு அங்கே போய் சேவை செய்கிறது அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, பாபா உனக்கு கட்டளை கொடுக்குறாரு, போய் அந்த இடத்துல போய் சேவை செய், எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல போய் சேவை செய்யின்ட்டு. ஒருவேளை உனக்கு சமமாக யாரையுமே உருவாக்கலை சென்டர் பார்த்துக்க அப்படின்னா உன்னால் என்ன பிரயோஜனம் இல்லையா, உருவாக்கி இருக்க வேண்டாமா நீன்னு. ஸோ பாபா உனக்கு கட்டளை கொடுத்தார், அதனால் உடனடியாக போகணும் எதையும் யோசிக்காமல். ஏன்னா கட்டளை கொடுக்கறது பாபா இல்லையா, கடவுள், உயர்ந்ததிலும் உயர்ந்தால் கடவுள் கொடுக்குறார். ஸோ அந்த மாதிரி தனக்கு சமமாக மற்றவர்களை உருவாக்கி அவங்கக்கிட்ட டக்குன்னு பொறுப்பு கொடுத்துட்டு ஓடுறாங்க பாருங்க, அவங்க தான் மகாரதி, அந்த மாதிரி டீச்சர் தான் மகாரதிகள் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்களெல்லாம் காலாட்படையும் குதிரைப்படையும் சார்ந்தவர்கள் தான், மகாரதி கிடையாது, யானைப்படை கிடையாது. ஸோ எல்லோரும் சேவையில் உதவி பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி பல வருடங்களாகியும் உங்களுக்கு சமமாக நீங்கள் யாரையும் உருவாக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ணீங்க இவ்வளோ நேரம்? ஸோ இவ்வளவு நேரம் யாரையுமே நீங்கள் சென்டரை பார்த்துக்கக்கூடிய இறைச்செய்தியை கொடுக்கக்கூடிய தூதுவராக ஆக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு பிரயோஜனம், என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு பாபா கேட்குறார். ஸோ பலவிதமான மனிதர்கள் இங்கே வராங்க, அதனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பேசணும்னு புத்திசாலித்தனம் இருக்கணும். கண்டிப்பாக தினம் நீங்கள் முரளி கேட்கணும். ஒருவேளை நீங்கள் முரளி கேட்கலை அப்படின்னா ஆப்சண்ட் இல்லையா, பாபா கிட்ட இருக்கிற ரெஜிஸ்டரில் ஆப்சண்ட் போட்டுருவார். ஸோ அப்போ மார்க் குறையும்,
பதவியும் குறையும். ஸோ நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் முற்றுகையிடணும் இல்லையா, எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேவை செய்கிறீங்க தானே. அழுக்கான உலகத்தை தூய்மையாக மாற்றுறீங்க பாருங்கள், அதுதான் முற்றுகையிடுறது. ஸோ எல்லோருக்கும் முக்தி தாமத்துக்கும் ஜீவன் முக்தி தாமத்துக்கும் வழிகாட்டி அவங்கள இந்த துக்கத்திலேருந்து விடுவீங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான கனவாய்ப்பை கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்லலாம். தாரணைக்கு நமக்கு சாரும் மிக மிக இனிமையான அமைதியான குணம் சுபாவம் கொண்டவர்களாக மாறுங்க. ஒருபொழுதும் கோபப்படாதீங்க. உங்களுடைய கண்கள் மிக 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 பரிசுத்தமாக இருக்கணும். கொஞ்சம் கூட காமம் இருக்கக்கூடாது. பாபா கொடுக்குற கட்டளையை உடனடியாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் அழுக்கிலிருந்து தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யுங்க. நாலாபுரமும் முற்றுகையிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றுறதுக்கு, அதிலும் குறிப்பாக இப்போ நிறைய வாய்ப்பு இன்டர்நெட் இல்லையா. ஸோ அது நம்ம கையை விட்டு இந்த வாய்ப்பு போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கணும். சரி, வரதானம். நேற்றைய வரதானத்துடைய தொடர்ச்சி மாதிரி, நேற்று வந்து உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறீங்க. உங்களுடைய சம்பூர்ணத்தன்மைன்ற கண்கள் எப்போவுமே திறந்திருக்கட்டும். அதை பார்த்தவுடன் துக்கத்திலேருந்து அவங்க விடுபடணும். அவங்க க்யூவில் நிற்கிறாங்க, ரொம்ப நேரம் நிற்க வைக்காதீங்க. ஸோ அதனால் உங்கள் கண்களை ஒருபொழுதும் மூடாதீங்க, கசக்காதீங்க. அப்படின்னா நேற்று எப்போவுமே சம்பூர்ணத்தன்மையிலே இருங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சம்பூர்ணத்தன்மையில் இருக்கணும்னா மீன் எண்ணம் வந்துடக்கூடாது, உலகியல் எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வரதானம். நிரந்தரமாக ஏற்றப்பட்ட தீபமாகி உங்களுடைய மகத்துவத்தை தெரிந்து உங்களுடைய கடமையை செய்யுங்க. அதுக்கு விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய மாற்றத்தின் மூலமாக தான் உலகமே மாறுது இல்லையா. ஒரு தீபத்தை ஏற்றினோடனே அந்த இடமே வெளிச்சமாயிடுது. ஸோ அது மாதிரி நீங்கள் மாறினா உலகமே மாறுது. அதனால தான் உலகத்துக்கே ஒளி நீங்கன்னு சொல்கிறார். கறந்து போனதெல்லாம் மறந்துடுங்க இல்லையா. கடந்த காலத்தில் மிகப்பெரிய வருத்தம் துக்கம் என்னென்னமோ நடந்திருக்கும், லௌகீகத்திலையும் சரி பிராமண பரிவாரத்திலையும் சரி, அதெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வேலை இருக்குது, மிகப்பெரிய கடமை இருக்குது, மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்தவர் நீங்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை ஞாபகம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கடந்த காலத்து விஷயம்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே அடைய போகிற பிராப்தி, என்னுடைய கடமை, நான் எவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்தவன்றதை சதா மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி போய் ஏமாந்துடக்கூடாது, ஜெயத்திரத்தின் பின்னாடி போய் ஏமாந்துடக்கூடாது. ஸோ உங்களுடைய முக்கியமான வேலை என்னது, உலகத்துக்கு ஒளி கொடுக்கறது. அதனால் முதல்ல நீங்கள் எப்போவுமே ஏற்றப்பட்ட தீபமாக முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வில் லைட்டோஸ் மைட்டோஸாக சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி உங்களை மாற்றுவதன் மூலமாக உலக மாற்றத்தை ஒரு வினாடியில் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். நேற்று சொன்னார் இல்லையா, சம்பூர்ண நிலையாக இருந்தால் ஒரு வினாத்தில் ஒரு வினாடியில் உலகத்தை மாற்ற முடியும். ஸோ அதுக்கு ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறது, பாபாவோட இணைஞ்சு இருக்கிறது. ஒரு வினாடியில் காரியம் செஞ்சுக்கிட்டே யோகத்தில் இருக்கக்கூடிய கர்மயோகியாக இருங்க. இன்னொரு பக்கம் கர்மத்திலிருந்து விடுபட்ட கர்மாதித்த நிலை அடைந்தவராக ஆகுங்க இல்லையா. அந்த கர்மம் செய்யணுன்ற எண்ணம் கூட டக்குன்னு கட் ஆகுறது, அப்போ தான் டக்குன்னு பாபா கூப்பிட்டா போக முடியும். அந்த கர்மம் செய்யணுன்றது கூட பிடிச்சி இழுத்துடும். ஸோ அதுதான் கர்மத்திலேருந்து விடுபடணும், கர்மாத்தீத்த நிலை. இப்படி பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய படைப்பு ஆமை, அது ஒரு வினாடியில் தன்னுடைய கர்மேந்திரத்தை உள்ளே இழுத்துக்குது இல்லையா. படைப்பே அவ்வளோ பக்காவாக இருக்குதுன்னா அதோடைய படைப்பவர் நீங்கள், மாஸ்டர் படைப்பவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளடக்கும் சக்தியின் மூலமாக கடந்த காலத்தில் வரக்கூடிய அனைத்து எண்ணத்தையும் ஒரு வினாடியில் உள்ளடக்கி ஒரே எண்ணத்தில் நிலைச்சிருக்கணும். உலகத்துக்கு ஒளி கொடுக்கணும், உலகத்தை மாற்றணும், இந்த ஒரே எண்ணத்தில் நிலைச்சிருக்கணும். லைட்டோஸ் மைட்டோஸாக இருக்கிறேன். ஸோ இதை மாற்றுறதுக்கு, இந்த ஜோதியை அணைக்கிறதுக்கு கடந்த காலத்து விஷயங்கள் வருதுன்னு புரிஞ்சுட்டு அதை தள்ளி வச்சிடணும், ஒதுக்கிடணும் அல்லது உள்ளடக்கிடணும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். நாம் பாபாவுடைய அன்புலேயே மூழ்கணும் இல்லையா. ரெண்டு வாரம் முன்னாடி சண்டேயில் இதான் சொன்னார் இல்லையா, அப்படியே மூழ்கிருக்கணும் நிரந்தரமாக அப்படின்னா. ஆனால் நினைக்கிறோம் மறக்கிறோம், நினைக்கிறோம் மறக்கிறோம், இது ஒரு யுத்தமாக இருக்குது. இந்த யுத்தத்தை முடிச்சிட்டிங்கன்னா பாபாவுடைய அன்புலேயே மூழ்கி இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார்.